என்னோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ்ல செம்மையா இருந்துச்சு. பட்ஜெட் ஷாப்பிங் என்னால பண்ண முடிஞ்சுச்சு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எனக்கு வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக பத்து கோடிகள் மதுரையில் இருக்கிற பத்து கோடிகள், மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பத்து கோடிகள் எல்லாம் வைகை ஆற்றிலிருந்து பால்குடம் ஏந்தி இங்கே வந்து நடைபாதையாக நடைபயணமாக வந்து பால்குடத்தை கொண்டு போய் முருகனுக்கு சாத்துவது வழக்கமான ஒன்று. ஸோ ஆண்டுகள் தோறும் இந்த வைகாசி விசாகத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேற்கு மூணாம் பகுதி கழக செயலாளரும் 72வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் பி கே கருப்பசாமி அவர்கள், பி கே எஸ் கருப்பசாமி அவர்கள், அவரும் அவர் குடும்பத்தாரும் கழக நிர்வாகிகளும் இன்றைக்கு இந்த மாதிரி அன்னதான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருகிற பத்து கோடிகளுக்கு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு இந்த அன்னதான நிகழ்ச்சி மூலமாக அவருடைய பசியை ஓரளவுக்கு தாங்குகின்ற வகையில் அனைத்து ஐந்து ஆறு வகையான சாதங்கள் இங்கே கேசரி பார்த்தீங்கன்னா, பிரியாணி, புளியோதரை பார்த்தீங்கன்னா, லெமன் சாதம், சாம்பார் சாதம், சுண்டல், லெமன் சாதம், இது மோர், இதெல்லாம் கொடுக்குறாரு. ஆக இது வழக்கமான ஒன்று. ஆனால் நாங்கள் எல்லா சமுதாயத்திலும் எல்லா பேருமே அதே மாதிரி எங்களுடைய திருப்பகன்றம் தெற்கு பகுதியினுடைய செயலாளரும் எங்களுடைய எம்ஜிஆர் மன்றத்துடைய மாவட்ட செயலாளரும் தெற்கு பகுதியுடைய நான்காம் பகுதி தனுசுலாஸ் அவர்களும் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் ஆலயத்தை வழிபாடு செய்ய வருகிற பக்த கோடிகளுக்கு அங்கே அம்மாவை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு இதே மாதிரி அன்னதானம் வழங்குவது வழக்கம். அதே மாதிரி எங்களுடைய பகுதியில் இருக்கிற காஜிமார் தெருவில் இருக்க பள்ளிவாசல் மூலமாக சந்தனக்கூடு வழங்கும்போது விழா நடக்கும்போது அங்கே வருகிற பக்தர்களுக்கு அங்கே எங்களுடைய பகுதி செயலாளருக்கு முகமது இப்ராஹிம் மற்றும் பலர் அங்கே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்திவிடும். ஆக எல்லா மதத்தினரும் ஒரு ஒருங்கிணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுனால அந்தந்த மதத்தினோட வழிபடும் பொழுது அவர்களுக்குரிய இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் காலம் வரை இதை தொடர்ந்து செய்து வருகிறோம். எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப மகிழ்ச்சி. நான் கூட சித்திரத்திலாவுக்கு அருள்மிகு சுந்தரேசர் பெருமான் நம்ம ஆற்றுல அழகர் அந்த எழுந்திருக்கும்போது எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய பையனுடைய, எங்கள் அம்மாவுடைய ட்ரஸ்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா வருகிற ஒரு 10-15-20 பேர், 25,000 பேருக்கு உணவு அளித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டுகள் தோறும் உணவு அளித்து கொண்டு இருக்கிறோம். அவர் வர்றவங்களுக்கு நீர் கொடுக்கறது, வாட்டர் கொடுக்குறது, அது மாதிரி இந்த மாதிரி பல வகை சாதங்கள், சர்க்கரை சாதம், தக்காளி சாதம், புளியோதரை, தயிர் சாதம் வழங்குவது வழக்கமான ஒன்று. ஆக எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தளவுக்கு அனைத்து மதத்தினரையும் வழிபடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது பதவியேற்ற சில நாட்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தால் மண்மு அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, மண்மு எடப்பாடியார் அவர்கள் இருந்தாலும் இந்த வார்த்தை சொல்லுவதற்கு நிச்சயமாக அந்த துணை முதலமைச்சர் பயப்பட்டிருப்பார், சிவகுமார். ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக எப்பொழுதுமே இந்த காவேரி பிரச்சனை, தமிழகத்துடைய உரிமையை காவு கொடுக்கின்ற, உரிமையை இழக்கின்ற, உரிமையை விட்டு கொடுக்கின்ற செயலை செய்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடப்பதனால துணிஞ்சு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார் என்றால் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் அதில் தனியே கட்ட முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பே வழங்கியிருக்காங்க, அரசு இதில் வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த அணையும் இனிமேல் கர்நாடக மாநிலத்தில், கர்நாடக பகுதியில் காவேரி ஆற்று, காவேரி ஆற்றுக்கு வருகிற நீர்ப்பிடிப்பு பகுதியில் அந்த மாதிரி எதுவும் எடுக்கக்கூடாது, கட்டக்கூடாது என்று, புனரமைக்கக்கூடாது, ஒப்புதலோடு தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் வாய்க்கொழுப்போடு இன்றைக்கு சிவகுமார் அவர்கள் கர்நாடக அமைச்சர் பேசியிருக்கிறார்னால் இதெல்லாம் திமுகவுடைய கையாளத்தனத்தை நினைத்து தான் அவர் இவர்களுக்காகத்தான் இங்கே வந்து வரிஞ்சு கட்டி கொண்டு நம்ம முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகம், திருமாவளவன் போன்றவர்கள்லாம் போய் அங்கே வேலை பார்த்துருக்காங்கன்னா எப்படி தமிழகத்திற்கு எவ்வளோ துரோகம் செய்கிறார்கள். இந்த திமுகவை பொறுத்தளவுக்கு எப்பொழுது வந்தாலும் தமிழனுடைய உரிமையை பறி கொடுப்பதிலும், தமிழனுடைய உயிரை காவு கொடுப்பதிலும் இந்த திமுக அரசு
தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அவங்க அப்பா காலம் தொட்டு இது தொடர்ந்து நடக்கிறது. இனிமேல் இது உதயநிதி காலம் வரக்கூடாது, உதயநிதிக்கு கட்சியை ஆட்சி தமிழக மக்கள் கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மக்கள் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கா என்பதுதான் தெரியும். முதலமைச்சர் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்துட்டாரு, வெற்றிகரமான பயணம் நினைக்கிறீங்களா இல்லை வெற்றி பயணம் நினைக்கிறீங்களா? அது வெட்டு பயணம், சுற்றுப்பயணமாக அவர் என்ன செஞ்சார் ஒன்றுமே அதில் ஒன்றும் வரல. முதலீடு எதிர்பார்த்த முதலீடு வரல. அந்த அதே செக்ரட்டரியே பொதுச்சே அவருடைய செக்ரட்டரியே முதன்மை செயலாளரே என்ன சொல்கிறாரு, நாங்கள் எதிர்பார்த்த ஒரு 6,000-8,000 crore எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க அங்கே இன்றைக்கு இருக்க பொருளாதார மந்த நிலையில் 1,283 crore தான். சும்மா பேருக்காக இந்த பத்திரிகையில் ஊடகம் சொல்கிறது 3,233 அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, முழுமையாக அவங்க ஒப்பந்தம் போட்டது சிங்கப்பூர் ஜப்பானில் போய் போட்டது 1,253 crore தான் முழுமையாக. ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையே கொடுத்தார். அங்கே முதலமைச்சர் வெளிநாடு சென்று வரும்போது 8,000 crore அதைத் தொடர்ந்து 8,000 crore வந்தது. அதே மாதிரி புரட்சி தலைவம்மா அவருக்கு வெளிநாடு செய்யலாம் விட்டாலும் இங்கேருந்து ஏறத்தான் 2,93,000 crore அம்மா அவர்கள் அந்த காலத்தில் போட்டாங்க. அதை காட்டிலும் கூடுதலாக அந்த மாநாட்டு மூலமாக கூடுதலாக எங்களுடைய ஆட்சியில் முதலீடு ஈர்த்தோம். அதனால லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் இந்த அரசு சும்மா அதான் நாங்கள் சொல்கிற மாதிரி இவங்க வந்து விளம்பர அரசு தானே, வெட்டி அரசு விளம்பர அரசு தான் நடந்து கொண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.